இன்று பார்க்க இருக்கும் வீடியோவில் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் குரூப் 4 மற்றும் விஓ தேர்வுக்கான புது அறிவியல் வினாவிடை நிகழ்ச்சியாக தொகுத்து வழங்குகின்றோம். பகுதி 5. முதல் கேள்வி: கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியான கூற்று அல்ல? Which statement is not correct? A. உலோகங்கள் தகடாகவும் கம்பியாகவும் மாற்ற இயலும். The malleable ductile என்பார்கள். Metals are malleable and ductile. அடுத்ததாக, உலோகங்கள் சிறந்த வெப்பம் மின்சாரம் கடத்தி. Good conductors of heat and electricity. Metals. அடுத்ததாக, உலோகங்கள் ஒலி ஏற்படுத்துவதில்லை. நான்காவது ஆப்ஷன், உலோகங்கள் கடினமானவை, அதிக உருகு நிலை கொண்டவை. இந்த நான்கில் எது சரியான கூற்று அல்ல? எல்லாம் சரியாக இருக்கிறது, ஆனால் சி, ஒலி ஏற்படுத்துவதில்லை, உலோகங்கள் ஒலி ஏற்படுத்துவதில்லை என்பது சரியான கூற்று அல்ல. ஏனென்றால் உலோகங்களை தட்டினால் ஒலி ஏற்படுத்தும், எனவே அது சரியான கூற்று அல்ல. மற்ற மூன்றும் சரியான கூற்று. ஆல் ஆர் கரெக்ட் எக்ஸப்ட் ஆப்ஷன் சி, உலோகங்கள் ஒலி ஏற்படுத்துவதில்லை. அடுத்ததாக பொருத்துக, பட்டியல் 1, பட்டியல் 2. குளோரோபிளாஸ்ட், குரோமோபிளாஸ்ட், லீகோபிளாஸ்ட், லைசோசோம், குரோமோட்டின் வலை என்று இருக்கிறது. குளோரோபிளாஸ்ட் என்றால் தெரியும், பச்சையம், இலைக்கு பச்சை நிறம் தருவது குளோரோபிளாஸ்ட் என்று பெயர். குரோமோபிளாஸ்ட் என்றால் பூவுக்கு நிறம் தருவது குரோமோபிளாஸ்ட். லீகோபிளாஸ்ட் என்றால் வெண்மை நிறம் தருவது. லைசோசோம் என்றால் தற்கொலை பைகள், செல்லிலே முக்கோண வடிவிலே ஒரு பை மாதிரி இருக்கும், அதற்கு தற்கொலை பைகள் என்று பெயர். அது இறந்த செல்கள் இறக்கும் பொழுது அது சீடாகோ அல்லது இறந்துவிடும், அதற்கு லைசோசோம் என்று பெயர். குரோமோட்டின் வலைப்பின்னல், குரோமோசோம்கள் வலைப்பின்னலாக உட்கருவில் இருக்கும், ஒரு செல்லிலே உட்கருவில் நடுவிலே இருக்கிறது குரோமோட்டின் வலைப்பின்னல். இதற்கு பட்டியல் 2 குளோரோபிளாஸ்ட் என்பதற்கு ஆப்ஷன் இலை, குளோரோபிளாஸ்ட் என்பது இலை, குரோமோபிளாஸ்ட் என்பது மலர், லீகோபிளாஸ்ட் என்பது லீகோபிளாஸ்ட், லைசோசோம் என்பது தற்கொலை பைகள், குரோமோட்டின் வலை உக்கரு. அடுத்ததாக குரோமோபிளாஸ்ட் மலர், கனி, லீகோபிளாஸ்ட் என்பது கிழங்கு. ஆக இந்த பட்டியல் 1, பட்டியல் 2 நாம் இணைக்கின்றோம். அடுத்ததாக, தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் எரிவாயு கிடைக்கிறது? எரிவாயு என்பது மீத்தேன். அது பொதுவாக தஞ்சாவூர் மாவட்டத்தில் நெல் அதிகமாக உற்பத்தி செய்வதால் அங்கு அந்த வைக்கோலிலிருந்து அது படிந்து மீத்தேனாக மாறியிருக்கிறது, மீத்தேன் எரிவாயு. ஆக இது திருச்சி, சேலம், தர்மபுரி, தஞ்சாவூர் என்றிருக்கிறது. இதில் தஞ்சாவூர் சரியான விடை. தஞ்சாவூர் மாவட்டத்திலே எரிவாயு அதிகமாக கிடைக்கிறது. பசிபிக் பெருங்கடல் உள்ள தீவு. அடுத்ததாக, பசிபிக் பெருங்கடல் உள்ள தீவு வட்டங்கள் நெருப்பு வளையங்கள் என அழைக்கிறோம். ஏனெனில் எரிமலைகள் உள்ள தீவு கூட்டங்கள் ஏராளமாக உள்ளது. பசிபிக் பெருங்கடல் என்பது அமெரிக்கா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்காவிற்கு மேற்கு புறத்தில் உள்ள கடலுக்கு பெயர் பசிபிக் பெருங்கடல். கிழக்கு பக்கத்தில் உள்ளது அட்லாண்டிக் பெருங்கடல். இந்த பசிபிக் பெருங்கடல் எரிமலைகள் உள்ள தீவு கூட்டங்கள் ஏராளமாக உள்ளது. பெரும்பாலான எரிமலைகள் செயல்படும் எரிமலைகள் ஆகும், ஆக்டிவாக இருக்கிறது. திடீரென பூமியிலிருந்து வெடித்து சிதறி குழம்பாக மாறி எரிமலையாக வெளியே குழம்பாக மாறி பின்பு குளிர்ந்துவிடும். இதில் ஏ, ஒன்று, ஆப்ஷன் 1 மட்டும் சரி, பி 1 மட்டும், சி 1 மட்டும் 2, டி 1 இல்லை என்றால் 2. இதில் இரண்டுமே சரியான விடை. ஆகவே சி என்ற ஆப்ஷன், 1 மற்றும் 2 சரியான விடை, இரண்டுமே சரியானது. அடுத்தது, கீழ்காணும் கூற்றுகளில் எது தவறான கூற்றுகளாகும்? இரும்பு மெல்லிய தகடாகவும்
மெல்லிய கம்பியாகவும் மாற்றக்கூடியது. தங்கம் மெல்லிய தகடாகவும் மெல்லிய கம்பியாகவும் மாற்றக்கூடியது. லித்தியம் என்பது ஒரு லேசான உலோகம். இதில் முதல் ஆப்ஷன் இரும்பு மெல்லிய கம்பியாகவும் தகடாகவும் மாற்றக்கூடியது. இரும்பை மெல்லிய கம்பியாகவும் தகடாகவும் மாற்ற முடியாது. எனவே இது சரியான கூற்று அல்ல. மற்ற இரண்டும் சரியானது. அடுத்ததாக ஆறு, மனித பிளேட்டுலட்டின் வாழ்நாள் காலம் டேஷ் நாட்கள் வாரங்கள். இதில் சரியான விடை எது என்று கண்டுபிடிக்க வேண்டும். 5-9 நாட்கள், 5-9 நாட்கள், 2-3 வாரங்கள், 5-9 வாரங்கள், 2-3 நாட்கள். இதிலே முதலாவதாக உள்ள 5-9 நாட்கள் என்பது சரியான விடை. இந்த அதனுடைய வாழ்நாள் காலம், பிறகு மறுபடியும் புதிதாக உற்பத்தி செய்ய வேண்டும். எனவே தான் பிளேட்லெட்டுகள் இந்த டெங்கு ஃபீவரிலே பிளேட்லெட்டுகள் கிடுகிடு என்று குறைந்து, அப்படி குறையும் பொழுது அதனுடைய வாழ்நாள் காலம் 9 நாட்கள் என்பதால் மறுபடியும் அந்த புதுப்பிக்கத்து முன்னதாகவே அவர்களுடைய உடம்பு சரியில்லாமல் போய் இறந்து விடுகிறார்கள். எனவே இந்த பிளேட்லெட்டுகள் குறைந்தால், டெங்கு ஃபீவரில் குறைந்தால் உடனடியாக பிளேட்லெட்டுகளை ஏற்றி அந்த சரி செய்ய வேண்டும். எனவே இந்த 5-9 நாட்கள் என்பது சரியான விடை. அடுத்ததாக கொசுக்களின் நார்வாக்களை கட்டுப்படுத்த பயன்படுத்தப்படும் உயிர்கள். பயோடெக்னாலஜி முறையிலே அந்த கொசுடைய லார்வாக்களை பிடித்து தின்று நாம் கண்ட்ரோல் செய்கிறோம். கொசுவை ஒழிக்கப்பதற்கு பாடுபடுகிறோம். ஏனென்றால் முட்டை, லார்வா, பீப்பா மற்றும் அதனுடைய அடுத்த ஸ்டேஜ் அடல்ட் என்று வருகிறது. இந்த லார்வல் ஸ்டேஜிலே நம்ம கொண்டு விடுகிறோம். நம்ம மண்ணெண்ணெய் மேலே தெளித்தால் அது மேலே மூச்சு விடுவதற்கு, தலைகீழாக தொங்கி மூச்சு விடுவதற்கு முடியாது. எனவே மண்ணெண்ணெய் தெளிக்கிறார்கள், அல்லது பயிற்றம் என்ற ஒரு மருந்து தெளிக்கிறார்கள். இங்கே கொசுக்களை கட்டுப்படுத்த பயோடெக்னாலஜி முறைகள், அதாவது உயிர்களை அனுப்பி செய்கிறார்கள். கம்பூச்சியா மற்றும் லெபிஸ்டர் மீன்களை பயன்படுத்தி அந்த லார்வாக்களை அது சாப்பிடுகிறது. எனவே கொசுக்கள் கண்ட்ரோலாக இருக்கிறது. மற்றவை மண்புழு, நத்தைகள், டிலோப்பியா மீன், இவர்கள் சரியான விடை அல்ல. முதல் கம்பூச்சியா மற்றும் லெப்டர் மீன்கள் சரியான விடை. அடுத்ததாக நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986 எதற்கானது? கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் என்று பெயர். அதற்கு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986 உருவாக்கப்பட்டது. இது குட்ஸ் அண்ட் சர்வீஸில் குறைபாடு ஏற்பட்டால், குட்ஸ் அண்ட் சர்வீஸ் என்பது ஒரு பொருள் வாங்குகிறோம், அது அந்த பொருள் ஒரு துணி வாங்குகிறோம், அது சாயம் போகிறது, அது பயனற்றதாகி விடுகிறது, அப்பொழுது நம் அதற்கு நஷ்ட ஈடு கோருகிறோம், அவர்கள் கொடுக்க வேண்டும். அதான் கன்சியூமர் நுகர்வோர் பாதுகாப்புக்கு வழியாக செய்கிறது. அதே போல சர்வீஸ் என்றால் ஒரு மெடிக்கல் சர்வீஸ், கண்ணால் பார்க்க முடியாததெல்லாம் சர்வீஸ் என்போம். உதாரணமாக இப்போ படிப்பது, ஒரு ஆசிரியர் பாடம் நடத்துகிறார் என்றால் அது சர்வீஸில் வருகிறது. ஒரு டாக்டர் நோயாளிக்கு மருந்து கொடுக்கிற இது குணப்படுத்துகிறார் என்றால் அது சர்வீஸில் வருகிறது. ஒரு இன்சூரன்ஸ் சர்வீஸில் வருகிறது. இந்த குட்ஸ் அண்ட் சர்வீஸ், அதாவது பொருளும் மற்றும் சேவை. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் தனியார் துறை சார்ந்த பொருள் மற்றும் சேவை தொடர்பானது. தனியாருக்கு மட்டுமே இந்த சட்டம் ஏற்றப்பட்டது என்று இருக்கிறது. அடுத்தது அரசு துறை சார்ந்த பொருள் மற்றும் சேவை தொடர்பானது. அரசு, தனியார் மற்றும் கூட்டுறவு சார்ந்த பொருள் மற்றும் சேவை தொடர்பானது. அடுத்ததாக அரசாங்க பொருள் மற்றும் சேவைக்கானது. இதில் இந்த சி, அரசு, தனியார் மற்றும் கூட்டுறவு சார்ந்த பொருள் மற்றும் சேவை தொடர்பானது, இதுதான் சரியான விடை. இது எல்லாவற்றிற்கும் பொருந்தும். கவர்மெண்ட் குட்ஸ் அண்ட் சர்வீஸ், பிரைவேட் குட்ஸ் அண்ட் சர்வீஸ், பொருள் மற்றும் சேவை, மற்றும் கூட்டுறவு பொருள் மற்றும் சேவை. அவர்கள் பொருள் தந்தால், பொருளை விற்பும் போது அது சரியாக இருக்க வேண்டும். அரசு துறை சாரி, அதேமாரி தனியார் துறை, அரசு, தனியார், கூட்டுறவு, இந்த மூன்றும் இந்த சேவை தொடர்பானது, பொருள் மற்றும் சேவை தொடர்பானது. இந்த சி என்பது சரியான விடை. அடுத்ததாக பட்டியல் 1, பட்டியல் 2 பொறுத்துக. மாநில அரசு, பட்டியல் 1 மாநில அரசு, இங்கே மாநில அவையின் உறுப்பினர்கள். மாநில அவையின் உறுப்பினர்கள் என்பது எம்எல்ஏ,
மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் எத்தனை எம்எல்ஏ இருக்கிறார்கள் என்பது. ஆந்திர பிரதேசம் அதற்கு நேராக 140 இருக்கிறது. பி கர்நாடகா 234, தமிழ்நாடு 224, கேரளா 294. இதை நாம் பார்த்த உடனேவே நமக்கு தமிழ்நாடு தெரியும், 234 என்பது. அப்ப தமிழ்நாடு அந்த ரெண்டிலே வருகிறது. இங்கே அந்த ரெண்டு என்பது அந்த சியிலே வருகிறது, ஏ ஆப்ஷனிலே சியிலே வருகிறது ரெண்டு. அதே மாதிரி கேரளா இருப்பதிலே மிகச்சின்ன ஸ்டேட்டு, அதனால் 140. அதனால டி என்பது ஒன்றில் வருகிறது. ஆக இந்த முதல் ஆப்ஷன் ஏ என்ற ஆப்ஷனிலே 4321 என்று இருக்கிறது, அது சரியான விடை. ஏனென்றால் கேரளாவிலே 140, தமிழ்நாடிலே 234 எம்எல்ஏக்கு இருக்கிறார்கள். அதே மாதிரி ஆந்திர பிரதேசம் இருப்பதிலே பெரிய ஸ்டேட்டு, 294. இன்னொன்று கர்நாடகாவிலே பி என்பது மூணாவது விடையாக இருக்கிறது, 224. இது இவ்வாறு பொருத்தப்படுகிறது. ஸோ ஒரு ஒன்று தெரிந்துவிட்டு அதை வைத்துக் கொண்டு நாம் கண்டுபிடிக்கலாம் சுலபமாக. தமிழ்நாடு 234 நமக்கு நன்றாக தெரியும், 234 எம்எல்ஏ இருக்கிறார்கள். எத்தனை 32 மாவட்டங்களிலே ஒரு மாவட்டத்திற்கு சராசரியாக ஒரு 7-8 எம்எல்ஏக்கள் இருப்பார்கள். அந்த விதத்தில் 8-7-6 சராசரியாக அவர் இருப்பார்கள். அடுத்ததாக தமிழ்நாட்டின் சென்னை உயர்நீதிமன்ற கிளை எங்குள்ளது? ஸோ இந்த ஹைகோர்ட்டுடைய பிரான்ச்சு மதுரையில் இருக்கிறது. அதனால அந்த திருச்சிக்கு அந்தாண்ட தெற்கே உள்ள மாநிலங்கள்லாம் சென்னைக்கு வர வேண்டாம் உயர்நீதிமன்றம், அதாவது அப்பீல் செய்யும் பொழுது மாவட்ட கோர்ட்டிலிருந்து அப்பீல் செய்யும் பொழுது உயர்நீதிமன்றத்தில் அப்பீல் செய்யும் பொழுதுக்கு இங்கே சென்னைக்கு வர வேண்டாம், மதுரையில் செய்தால் போதும். அதனாலே தமிழ்நாட்டின் சென்னை உயர்நீதிமன்றங்களை எங்கே அமைக்கப்பட்டுள்ளது? சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை. ஸோ மதுரையில் அமைக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த வீடியோவை முடித்துக் கொள்கிறோம்.